ஆகும் பாரு கண்ணா பின்னா, கண்ணு காலன்னா கண்ணாடி பாருன்னா, ஐயோ என்னன்னா ஆகும் பாரு சின்ன பின்னா. ரசவாச்சியே 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 வாச்சியே பல வண்ணங்கள் நீட்டுவது அடடா காதோரம் பேசுவது ரீரீரீகாரமாகியது. அர்த்தம் எல்லாம் தூக்கி அன்பாண்ட போடுவோம், தர்க்கம் எல்லாம் வேண்டாம் தண்டோர போடுவோம். கண்ணில் நீரா துண்டு துண்டாக்கி வீசுவோம், ரெண்டில் ஒன்றை பார்ப்போம் எல்லாருமே. ரசவாட்சியே 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 வாட்சியே தங்கச்சி சொல்லுவாங்க ஆனா மாப்பிள்ளைகிட்டே வர முடியாதுன்னு சொல்ற முத ஆளுங்க நீங்க தான்டா. ஓகே பை பை வரேன்டா. பை டா பை. கல்யாணத்துக்காக ஷேவ் பண்றா. பார்க்கலாம் பார்க்கலாம். இது நம்ம சண்டைக்காரியோட விடுங்க, அதாங்க நம்ம ஹீரோயின்.
ஏராசா என்னமா எலும்பு கிடைக்குது பாரு, எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க வேண்டிய ஆளு. அப்படியா? ஓகே ஓகே, நான் மாத்திக்கிட்டா போச்சு. இவங்களுக்கு நடுவில் வராரே, இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச பூந்தோட்ட காவல்காரனே இவர் தாங்க. இவர் பேர் திரு எம்பி நடராஜன், நம்ம ஹீரோவோட அப்பா. வா விஜயகுமார். வணக்கம் சார். அந்த கம்பெனியால் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வாகன காசை திருப்பி கொடுக்க நினைக்காதவன் நம்ம லைனுக்கே வரமாட்டான். என்ன இப்படி, அவனே வாலண்டியராக வந்து முடியலன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பான், ஏமாற்றவே மாட்டான். அடுத்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க கத்துக்கணும் விஜயகுமார். ஓகே சார். பிராக்டிகல் திங்கிங் இருந்தா தான் நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பட் 5 கிரோர்ஸ் அமௌண்ட் சார், அவங்கிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு சார். ஸ்ட்ரகிளிங் will always have a positive end. ஓகே ஓகே சார், வரேன் சார். சுமதி நான் ரெடிமா, கிளம்புறமா. இது வரேங்க. பத்துமா? டீ சாப்பிடலாமா? டீ தானே, அது எதுக்குடா கேட்குறேன்? டேய், நான் டீ சாப்பிடலாமான்னு கேட்டது ரோட் சைடு கடையில். அதில் என்னடா இருக்கு? இல்லை சார், கண்ணாடி டோர் போட்ட காஃபி டேயில் தான் டீ குடிப்பேன்பீங்க, அதுதான் கேட்டேன். நக்கல், புது பணக்காரன் போகிற வழியெல்லாம் கொடை பிடிக்கிறவனு இல்லை தான் கொடுக்குறியா? ரெண்டு டீ, ஒன்று ஸ்ட்ராங் ஒன்று மீடியம். இப்பரா சூப்பரா. டேய் நடராஜ், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. பண்ணிடலாம்டா. இல்லை, அவ கொஞ்சம் இமோஷனல் டைப்பு. என்னடா புதுசாக சொல்கிற? என்னடா ஏய், அவள் உன்னுடைய ஜெராஸ் காப்பிடா. அவள் அப்படியே உன்ன மாதிரி இமோஷனாக கட்டி பிடிச்சி அழுவேன், இல்லைனா காய்ச்சி முச்சுன்னு கத்துவேன். இதை வேற பெருசு. அது என்னமோ உண்மை தான்டா. இல்லை, என் பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. முந்திட்டா. டேய் நடராஜ், இதுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இன்னிலேருந்து சம்மதிடா. சூப்பர். ஏய் கண்டிப்பா நடந்தே தீரும். என்ன திமிரு பாருங்க அவளுக்கு. ஆள் ஆளுக்கு பேசாம அமைதியா இருங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அவளை நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. உனக்கு ஓகே தானே? நீங்க என்ன சொன்னாலும் ஓகேப்பா. ஏ நடராஜ், இது இந்திராக்கா பையன், மைசூர்ல வேலை பாக்குறான். எனக்கும் இவன் பையன் மாதிரி. சின்ன வயசுல பார்த்தது எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா? அப்படி இல்ல. ஆமாங்க. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குப்பா.
ஏங்க பொண்ணு எப்பங்க வரும்? அம்மா அழைச்சிட்டு வராங்க. ஏங்க அத்தை வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஸ்ருதி எங்கத? முடியாது பாட்டி, நான் வர முடியாது. நான் சொல்றத கேளுடா கண்ணா. நான் சொன்னா நீ கேப்பேங்கிற நம்பிக்கையில தானே உங்க அப்பா கிட்ட சொன்னேன். வாடா கண்ணா, இந்த பாட்டி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உன்னை எனக்கு பிடிக்கும், கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன். எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உன் மடியில தான் படுத்துப்பேன். ஆனா அது வேற இது வேற. சாரி பாட்டி, என்னால வர முடியாது. என்ன மன்னிச்சிரு சௌந்தர். எல்லாம் சரியாயிடும். டேய் சாரிடா, என்னாலதான் உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லடா. எல்லாத்துக்கும் பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும். ஒண்ணும் இல்லடா, விடுறா, விமோசன் ஆகாதடா. இல்லடா, அவ இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுரா. டேய் இப்பவும் சொல்றேன், அவளை மாதிரிதான் நீ, உன்ன மாதிரிதான் அவ. குழந்தடா, நான் பையன்கிட்ட பேசிடுவிடு, அழாதடா. டேய் டேய், நீ என்ன நம்புறல? டேய் எப்பவுமே நீ என் ஃப்ரெண்டுடா. அவ டேய் உன் பையன் தான் என் மருமக, என் பொண்ணு தான் உனக்கு மருமக. வாடா வா, தட்ட பாத்திக்கலாம். சரிடா, இதுக்கு ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? டேய் வாடா, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். வா. சரி அம்மா வாங்க. டேய் மிருதா, டோன்ட் வரி, பி கூல். சட்டை மாத்திக்கிட்டா தாலி கட்டிக்க போறது நான் தானே. இங்க பாரு, நாங்க சொல்றதா நடக்கும், நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படின்னா நீ உங்க அப்பா அம்மா சொன்னது கேக்கல? உனக்கு அப்பாவை பிடிச்சதுனால லவ் பண்ண கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, எனக்கு மட்டும் பிடிக்காதவன கல்யாணம் பண்ணி வைக்கிறானா? அவனுக்கு கழுத்து நீட்ட ஒத்துக்கணுமா? இப்ப இப்படிதாண்டி சொல்லுவ, அப்புறம் ஒரு நாளைக்கு நீ வேணுண்டா வேணுண்டா அவன் பின்னாடி அலைவ. அன்னைக்கு அவனுக்குன்னு ஒருத்தி வந்து நிப்பா, அப்ப நீ தலையில நீனால அவன் கூட சேர முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. செத்தாலும் சாவணி தவிர அவன் கூட சேரணும்னு ஒரு நாளும் நடக்க மாட்டேன். ஏய் என்ன பேச்சு? ஸ்ருதி, மாமா சொல்றத கேளு, அவன் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். இதுக்கப்புறமும் இது சரியா வருமாப்பா? கண்டிப்பா கண்டிப்பா சரியா வரும்பா. கிருஷ்ண, அவ ஒரு குழந்தை, நீ எப்படி பிறந்த உடனே உன்ன கையில வாங்கணும் அதே மாதிரி தான் அவளையும் வாங்கின. அவங்க அப்பா கூட வாங்கல அவளை, அதுல இருந்து எனக்கு தெரியும்பா. இல்ல ஆரம்பத்துல இருந்தே இவ்வளோ எதுலதான்ப்பா முரண்பாடு இல்ல? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் புதுசுல டெய்லி சண்டை தான். ஒரு ஹனிமூன் இல்லை, ஒரு சினிமா இல்லை, பிடிக்கல. எங்க ரெண்டு பேருக்குமே ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு தோணுச்சு. எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. ஒரு 6 மாசம் கழிச்சு அப்படி ஒரு அன்யோன்யம். அதுலேருந்து இன்னி வரைக்கும் 24 இயர்ஸா உனக்கே தெரியுமே, ஒரு சின்ன சண்டை சச்சரம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் சரியாக வரும் பாரு. நீ பிளஸ் ஒன் படிக்கும்போது நான் தான் உன்னை கொண்டு போய் கிக் பாக்ஸிங்கில் சேர்த்தேன். நீ வந்து மூஞ்சில் அடிபடுது, வலிக்குது, வேணான்னு சொன்னேன். நான் தான் திரும்ப இதெல்லாம் சரியாக வரும்னு கம்பல் பண்ணி உன்னை கொண்டு போய் சேர்த்தேன். இப்போ பெயினே பேஷன் ஆயிடுச்சுல்ல கிருஷி. அது மாதிரி தான் கிருஷிக்கு லைஃபும். ஆரம்பத்தில் எல்லாமே சண்டை சச்சரவு தர்ம சங்கடம் எல்லாமே இருக்கும், சகஜம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அப்படியே யூ டர்ன் போட்ட மாதிரி லைஃபே ஸ்மூத்தாக கலர்ஃபுல்லாக, ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி, ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி என்ஜாய் பண்ணலான்டா.
அப்பா நம்பு. ஓகே, எவ்ரிதிங் வில் பீ ஆல்ரைட். ஒரு ஐடியா. என்னடி சொல்ற? ஆமா, இதுக்கு இதுதான் ஒரே வழி. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து கூருக்கு வரைக்கும் டிராவல் பண்ணுங்க. அவளுக்கும் எனக்கும் தான் ஒத்து வராதேடி. அது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தானே தெரியும். ரெண்டு வீட்லயும் தெரிஞ்சாதானே கல்யாணம் ஸ்டாப் ஆகும். அதப்படி உங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்து கூருக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தனியா பிரிஞ்சுதான் வருவீங்க. கண்டிப்பா ஒன்னா டிராவல் பண்ணவே முடியாது. திரும்பி வர்றதுக்குள்ள திசை கருத்துரா போயிடுவோம். பின்ன இந்த சின்ன டிராவலே உங்க லட்சணம் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்லயும் அவங்க வீட்லயும் இதுங்க ரெண்டும் லைஃப் லாங் டிராவல் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு முடிவுக்கு வர ஜிப்பாவுக்கும் ஜிம்கிக்கும் டும் டும் பிபி ஸ்டாப் ஆயிடும். ஏய் என்னடா, உன் ஆள் வந்துட்டாளா? கிழிச்சா. நான் தான் வேணான்னு சொன்னலடி. நீதான் என்னடமோ கதை சொன்ன. எதுவும் நடக்காது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும்டா. சரி, ட்ரெயின் கிளம்புது. சரி, நீ அதுலயே போடா. நான் என்ன நினைச்சியா, அவளுக்கும் சேர்த்து எடுத்த டிக்கெட்ல டிராவல் பண்ண, அவ வரலன்னதும் இப்பதான் எனக்கு சந்தோஷம். நான் பஸ்லயே போறேன். எங்க அக்கா போன் வேற ஸ்விட்ச் ஆஃப். என்னடி நம்ம பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. மைசூர் பதினெட்டுல போய் உட்காருங்க. என்ன சார், உங்க ஓனர் என்ன வேற சீட்ல உட்கார சொல்றாங்க, சீட்டை மாத்தி கொடுங்க. என்னது, எங்க ஓனரா? ஆமாண்ணே, உள்ள உட்காந்துருக்காங்கல்ல. என்ன சார் சொல்றீங்க, உள்ள வாங்க. வந்து பாருங்க. எங்க சார் எங்க ஓனர்? தோ இந்த மேடம் தானே சார். இவங்களும் பேசினதுதான் சார். இவங்க எப்படி உங்க சீட்டை மாத்த சொல்ல முடியும்? இப்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒண்ணு இல்லண்ணே, மேடத்துக்கு தான் பிரச்சனை. என்னமா பிரச்சனை? இவன் இங்க உட்கார கூடாது சார், எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏமா, பின்னாடி தானமா ஒரு சீட்டு. என்னமோ முன்னாடி உங்க மடியில் உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. புடிச்சா உட்காருங்க, எல்லாரும் போமா. ஏமா, மைசூருக்கு இதாம கடைசி பஸ் இதை விட்டா கவர்மெண்ட் பஸ்ஸும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது. பேசாம போய் சேர்ற வழியை பாருமா. சார் நீங்க எப்படி உட்காருங்க. தம்பி நீங்க எப்படி போய் உட்காருங்க. நல்லா பண்றாங்கப்பா பிரச்சனையா. இதுங்கெல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணா சிக்கல் மேல சிக்கல் வந்து சீட் அடிக்கும் போல இருக்கு. நல்லா கிச்சன் இருக்கியா, நல்லா துடிப்பா பிடிப்பா. ராணுவ வீர நாட்டா, உன் கூட போய் அந்த பொண்ணு சண்டை போடுச்சு. கக்கிட்டானே, அறிவிருக்காடா, உன்னாலதான இதெல்லாம் ஒழுங்கா இருக்கவே முடியாதாடா. ஏய், அடிச்சா மூஞ்சி பேந்திரோ. அட்ரா அட்ரா பாக்கா, வாந்தி எடுத்தது நானு, வாங்கி கட்டிக்கிறது இவரா? என்னப்பா என்ன இங்க பிரச்சனை சார்? இவங்க மேல வாந்தி எடுத்துட்டேன், சாரி மேடம். நான் வாஷ் பண்ணனும், நிறுத்துங்க. எந்த பேக்ல இருந்து எடுத்தேன், எதுல போட்டா என்ன? இருமா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல மோட்டல் வந்துடும், அங்க இறங்கி வாஷ் பண்ணிக்கங்க. பஸ் 10 நிமிஷம் நிக்கும் சார். டீ காபி சாப்பிடுறவங்களா சாப்பிடலாம், டிஃபன் இருக்கு, சூடா இட்லி தோசை இருக்கு சார். வாங்க சார், வெஜிடேரியன் எல்லாம் வெளியே, நான்வெஜ் எல்லாம் உள்ள சார். சாரி சாரி சாரி, வெரி சாரி, நான் வேணுட்டே போடல. நீ வேணுட்டு தானே போட்டிருப்ப.
மைசூர் பஸ் எங்க? அந்த பஸ் ஆளுங்களா நீங்க? எல்லாம் வந்தாச்சா? சார், என் பக்கத்துல இருந்துச்சே சிக்குன்னு ஒரு பார்ட்டி, அதுவும் அது கூட சண்டை போட்டுட்டே வந்துச்சு ஒரு பொண்ணு, அது ரெண்டையும் காணோம். நம்ம டைம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த சண்டை கோழிங்க ரெண்டும் வரல, வந்தாலும் வழி நடுக்க தொல்ல. போற வழியில ரெண்டு டிக்கெட் போட்டு போய்கிட்டே இருப்போம். இனி அடுத்த பஸ் நாளை காலையில 11 மணிக்கு மேலதான். ஹைவே போனீங்கன்னா நிறைய பஸ் வரும், மாத்தி மாத்தி போய் சேர்ந்துடலாம். இப்பவே போனாதான் உண்டு, இல்லாட்டி தமிழ்நாட்டு பார்டர்லயும் கர்நாடகா பார்டர்லயும் எப்ப பஸ் நிறுத்துவாங்கன்னே சொல்ல முடியாது. நீ என் பின்னாடி வரதரா? நான் ஏண்டி உன் பின்னாடி வரேன்? நீ போ. அழகான பொண்ணுங்களுக்கு ஆம்பளை பசங்க தான் பாதுகாப்பு, அத இந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குதே. பணமும் போச்சு, ஏடிஎம் கார்டும் போச்சு, போயும் போயும் இவன் கூட போக வேண்டியதாயிடுச்சு. கார்ல போலான்னு பார்த்தா எங்க அப்பா காரை தொட கூட விட மாட்டேங்கிறாரு. Hi, excuse me. What? போலாம? யூ, எவ்வளவு ரேட்னாலும் ஓகே. போடோ ராஸ்கல். ஓ, பேக்ல சமாச்சாரம்லாம் வச்சிருக்கீங்களா? ஷட் அப், ரொம்ப ப்ரொஃபஷனலோ. ஏய், என்னடா இன்னும் யூரின் போற? சீக்கிரம் வாடா, ஒரு உடம்பெல்லாம் நம்ம நம்ம அரிக்குதாம். வந்து அவனை என்னன்னு கேளு. அடி பாவி. சிஸ்டர் சாரி, பாபா, see you. சொன்னா கேக்கணும் மச்சி, சொல்றத கேட்காம போனா ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி ரோட்டோரம் பார்க் பண்ணி ரூட்ட மாத்தி விட்டுருவாங்க. டேய், நென்னப்பு தாண்டி உனக்கு கடவாயில ஒன்னு விட்டேன் வை, காலத்துக்கும் மறக்காது. என்னப்பா அது, இந்த நேரத்துல ரோட்ல நடந்து போற, அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு? மேலே ஏறியா? ஏய், இந்த மூஞ்சியை பார்த்து அந்த பொம்பளை பிள்ளைய நம்புது உனக்கு நம்பிக்கை வரலையா? வேகமா மேல ஏறுப்பா. அதான் சொல்றாருல, ஏறுப்பா, ஏறு ஏறு. குடுப்பா, என் தங்கம் அம்மு குட்டி இல்ல. சரிடா சரிடா, இந்த லாரி டிரைவர் புலப்புருக்க தம்பி, யாருக்காக இந்த இன்ஜின் சூட்ல இருந்து வேகறமோ அவங்க பக்கத்துல இருந்து வாழ்றதுன்றது தானே. டேய், அங்க கூடு, என்ன குடுக்குற? இந்தப்பா. இல்ல வேணாங்க. வாங்கியா? வாங்கி சாப்பிடு. தேங்க்ஸ்ங்க. நோ தேங்க்ஸ். என்னது? இல்ல வேண்டாம். வாங்கி சாப்பிடுமா. இது வரைக்கும் உங்க அம்மா சாப்பாடு தானே சாப்பிட்டுருப்ப? ஆம்பளை சமைச்சது அற்புதமா இருக்கும், சாப்பிட்டு பாரு. மொத்த செட்டையும் காலி பண்ணிடுவேன், சாப்பிடு. டேய், எனக்கு வேணாம், நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிண்ணா. தம்பி, ரெண்டு பேரும் இங்க மைசூருக்கா இல்ல வேற எங்கேயுமா? இல்ல இல்லண்ணே, நான் கோணிகொப்பல்ன்ற இடத்துல என் ஃப்ரெண்டு கல்யாணம், அங்க போயிட்டு இருக்கேன். அப்ப பாப்பா? ஐயோ, இவ யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணே. என்னப்பா அது, பசங்க எப்படி இருக்கீங்க? ஆமாங்க சார், இந்த பசங்களே இப்படிதான் சார், திமிர் பிடிச்சவனுங்க. அப்ப நீங்க எங்க போறீங்க? என் கூட வேலை பாக்குறவனுக்கு கல்யாணம், கூர்க ஏரியால. அப்ப தம்பி? ஐய, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா போச்சு, பையன் தான் இப்படி பேசுறாருன்னா பொண்ணு நீ இப்படிதான் பேசுற? ஆமாவானு சரியா அடிச்சுங்க பொட்டுல பொலேருன்னு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அடங்காப்பிடாருங்க. எப்படி, நல்லா இருக்குதியா? ஒரே கதைய ரெண்டு பேரும் வேற வேற வார்த்தையில சொல்றதை கேக்குறதுக்கு. எப்பா, பிடிக்கலன்றது ரொம்ப வேகமா சொன்னீங்களே, பிடிக்கும்ன்ற வார்த்தையை கொஞ்சம் மெதுவாக சொல்லுவீங்களா? நான் இப்படித்தான், பிடிக்கலங்கிறத வேற வேற மாதிரி ரொம்ப வெறுப்பா வேகமா சொன்னவன் தான். ஆமையா, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா, கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் டெய்லி நல்ல சரக்கு, நான் தினம் போதை போட்டு போய் வீட்டு கதவர்களை எட்டி ஒரே மிதி, கதவு பட்டார்னு அடிச்சு திரும்பும் அவ கால்ல. ஐயோ அம்மா, நான் அலறி எந்திரிப்பா. அவ கால்ல கதவு பட்டு பட்டு கட்ட விரல இருந்து கண்கால் வரைக்கும் புண்ணாயி போச்சு. கடைசி வரைக்கும் புண்ணு ஆறல, கால்ல துணியை கட்டிக்கிட்டு நொண்டி நொண்டி நடப்பா. ஆனா அவ ஒரு நாளும் படுக்கிற இடத்த மாத்துறதே இல்ல. நான் எட்டி முதிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்டா இப்படி எட்டி முதிக்கிறேன்னு என்னை ஒரு நாள் அவ கேட்டதில்ல. ஒரு நாள் திடீர்னு செத்து போயிட்டா? அவ செத்த எனக்கு என்ன, நான் தான் இருக்கனே. பிரியாணி தான் சரக்கு தான். வழக்கம் போல தண்ணிய போட்டு கதவை போய் படீர்னு ஒரே மிதி, கதவு படார்னு அடிச்சு திரும்பிச்சு.
ஐயோ அம்மா, நான் அலறி எந்திரிக்கிறதுக்கு அவ இல்ல. ஐயோ அந்த சத்தம் கேட்கல, எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எத்தனை மிதி மிதிச்சாலும் போதையில் போகும்போது என்னை சோறு ஊட்டி படுக்க வைப்பான். அவள் போனதுக்கப்புறம் வீடு இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு, கதவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவள் ஒருத்தி இல்லாமல் வீடு திறந்தவளை சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல, அப்புறம் எனக்கு எல்லாமே லாரி தான். அப்பா அவளை ஏன் பிடிக்கலன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியல. இப்ப அவளை நினைக்காம இருக்கவே முடியல. அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியல. தாம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவில் என்னமோ ஒன்று இருக்கு, அதை வாழும்போதே புரிஞ்சுக்கணும். என்னை மாதிரி இழந்துட்டு புலம்ப கூடாது. ஏண்டா குடிக்கிறேன்னு என்னை ஒரு நாள் அவ கேட்டதில்லை, ஆனால் நான் குடித்தேன். இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லை, ஆனால் நான் குடிக்கிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய கொலை பண்ணோம்னா குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அது மாதிரி உள்ள இருந்து குத்துதியா? என்ன இது, ரூட்டை மாத்தி பழைய முருகேசனை வர சொல்லி பாட்டை கொளுத்தி விட்டு சும்மா பட்டைய கிளப்புங்க.
பாட்டும் சோக சோகம் ரெண்டும் தாண்டா வாழ்க்கையோட ரத்த ஓட்டம். பாட்டு இறங்கிங்க, மூணு கப்பல் போற பஸ்ல இந்த பக்கம் தான் வரும் சரியா? ஓகே சார், போய்டோம் போய்டோம், டாடா. அடடா, அந்த டிரைவர் வைஃப் என்ன கேரக்டர் மச்சி! பொம்பளைனா அவங்க பொம்பளை, இல்ல இல்ல தெய்வம், சில பிசாசுங்களும் இருக்குது மச்சி பொம்பளைன்ற பேர்ல, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பத்திட்டு வருது. என்ன மனுஷன் பாவரு, கொண்டாட்டிய இறந்ததுக்கு அப்புறமும் என்னமா மதிக்கிறாரு! ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை, சில டம்மி பீசங்களும் உதார் விட்டுட்டு அலையுதுங்க, ஆம்பளை ஆம்பளைன்ட்டு. இரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கான் பாரு இவன. அறிவில்ல உனக்கு இப்ப என்னடி வேணும் உனக்கு? பொம்பளை குளிக்கிறத பாக்க கூடாதுரா? அத பொம்பளை சொல்லுண்டி. யாருமே பார்க்காத உலக ரகசியத்தை எல்லாம் நீ ஒண்ணா வச்சிருக்கியாக்கும். கொஞ்சம் விதி வாங்கும், அப்பவே பிரிவில் பிடிக்காது, ஆனா ஃப்ரீயா போகும். இது ஆட்டோ மீட்ரு ஹெவியா இருக்கும், ஆனா மேட்ரு சூப்பரா இருக்கும். இது லாரி, பாக்க அம்மா பெருசா இருக்கும், மயங்கிடாது. இது இனோவா காரு, ஸ்டேரிங்க பிடிச்சு ஆக்சிலேட்டர் அழுத்தினா போதும், சும்மா அழுங்காம குலுங்காம சூப்பரா சவாரி பண்ண. நிறுத்து, இங்க என்ன வாகன விளையாட்டா நடக்குது? அது வாகன விளையாட்டு, இது மோகன விளையாட்டு. எதுக்கு இந்த விளம்பரம்? யோ, எங்க விளம்பரத்தை விடியா, உன் விவரத்தை சொல்லு. இதுக்கு முன்னாடி வண்டி எல்லாம் ஓட்டிருக்கியா? நாங்க ரேஸ்லயே கலந்துட்டோங்க. இந்த இத புடி. என்னது? வண்டிக்கு ஆயில் முக்கியம், வாழ்க்கைக்கு ஆயில் முக்கியம், ரெண்டுக்கும் சேஃப்டி முக்கியம், அதுக்கு இதுதான் முக்கியம். உனக்கு லாரியா சைக்கிளா மோட்டர் பைக்கா? எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பெரிய ஏரோப்ளேன் ஓட்ட போறாரு, போய் லாரிய மடக்கு. போற போற, இப்படி போடா. அங்கிட்டு போலீஸ் ஜீப் நிக்குது. வக தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்பா. வாகன விளையாட்டம் மோன விளையாட்டம், வெடி வண்டி ஓட்ட வந்தாலே விவகாரம் தான். வேணா ஐயா? ச்சே, என்ன ஊருடா, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் பே குரு? அண்ணே, மைசூர் பஸ் எங்க நிக்கணும்? ஏன் தமிழனா, உள்ளதாயித்து உள்ளதாயித்து, இந்த ரூட்ல பஸ் வராது. இப்படியே நடந்து உள்ள கொஞ்ச தூரம் போனா அங்க லோக்கல் பஸ் வரும், அதுல ஏறி போனா ஈஸியா மைசூர் போயிடலாம். ஓகேண்ணே, தேங்க்ஸ். ஓகே பண்ணி. நானே ரூட் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கேக்குறான் பாரு. இரும மாடு, உனக்கு பசிக்காது, மனுஷ பிறவி எங்களுக்கு பசிக்கும்ல. முட்டாள் முட்டாள், ரூட்டும் தெரியல ஒண்ணும் தெரியல. ஏய், அவ்வளவு ஜீனியஸ் தானே நீ, கரெக்ட்டா ரூட்ட கண்டுபிடிக்க வேண்டியதானே. திண்ணி பண்றாரு, நல்ல முக்கறதுக்கு அலையுது பாரு. என்ன பிரதர், நீங்களும் ஃபிகர் ஆன் பண்ண அந்த போன்லயே அடிச்சடி பண்ணிட்டு இருக்கீங்க, ரூட் மாறி வந்துட்டீங்களா?
எங்க போகணும்? முதல்ல சாப்பிடணும் தம்பி. ஹோட்டல் எங்க இருக்கு? நம்ம பாட்டி கடை இருக்கு. ஆவி பறக்க பறக்க இட்லியும் புதினா சட்னியும் போடுவாங்க, வரீங்களா? வா போலாம். நமக்கு இன்னைக்கு டிஃபன் ஓகே. கம் பேக். ஏ கட்டப்பையா, இவங்க யாரு? ஏப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்ல தான் ஃப்ரெண்டா நீங்களா? இல்ல இல்ல. ஏன் பாட்டி? சும்மா கேட்டேன். ஓ, ஃபேஸ்புக் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அட, என்ன இப்படி கேட்டுட்டேன்? எனக்கு அக்கவுண்ட் கூட இருக்கு தெரியுமா? ஆனா போட்டா மட்டும் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் போட்டாவை மட்டும் மாத்திடுவேன். போன தடவை ஐஸ்வர்யா போட்டா, இந்த தடவை உங்க ஊரு திரிசா. கேள்வின்னு தெரியாமலே பொம்பளை பேரையும் போட்டாவையும் பாத்துட்டு பேரண்டு ரெக்வஸ்டா அனுப்புறானுங்க இந்த ஆம்பளை பசங்க. அட, பசங்களை விடுப்பா. இந்த பொட்டச்சிங்க கதையை கேட்டா பொழப்பு பொறிகள்ல மாதிரி காத்துல பறக்குது. என் சொந்தக்கார புள்ள ஒருத்திக்கு பேஸ்புக்ல ஒருத்த பழக்கமாயி பிசுனு ஒழுவ ஒழுவ பேசு பேசிட்டு பேசிருக்கா போல. இவளுக்கு லவ் பொத்துக்கிட்டு ஊத்து ஊத்துன்னு ஊத்த ஒரு நாள் மலையின்னு கூட பாக்காம அவனை பாக்குறதுக்காக 60 கிலோமீட்டர் பஸ்ல போயிருக்க. அங்க போய் அவனை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன நான் பார்த்தா 77 வயசு கிளப்பைய. அன்னையில இருந்து பேஸ்புக் பக்கம் தலை வச்சு படுக்கிறதே இல்ல. இந்த பேஸ்புக் எல்லாம் இன்னைக்கு பிராண புக்கெல்லாம் ஆயி போச்சு. இதே மாமன் கூடதான் சட்டை அவித்து போட்ட சல்மான் கார்டு போட்டா ஒட்டி வச்சிருக்காரு. அவருக்கு பெரண்டு ரெக்வஸ்ட் அழுது அழு அழுது பூரா பொம்பளை பிள்ளைங்கதான். ஏ மாமா, என்ன சிக்கலே? ஐயோ மாமா, நான் சும்மா பேச்சு வாக்குல தட்டிப்புட்டேன், அதுக்குள்ள நீ வேற வந்துட்டு. ஏன் பாட்டி பதறீங்க? அட, நீ வேறமா. இன்னும் 2 தட்டு தட்டியிருந்தா எங்க மாமா என்ன உள்ள கூட்டிட்டு போயிருப்பாரு. இப்படி இட்லி பானையில தட்டுறதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் சிக்னல். ஓ, இந்த வயசுல ரொமான்ஸா? ஆமாப்பா, இப்பவும் அடிக்கடி எங்களுக்கு சண்டை வரும். அன்பு அதிகமாச்சுன்னு வச்சுக்க, எங்க வீட்டு கதவு தன்னால தாப்பா போட்டுக்கோ. சண்டை அதிகமா வந்தாதானே சரியான ஆம்பளை பொம்பளை ஜோடி. பாட்டி, நான் கூர்க்குக்கு போனோம், மைசூர் பஸ் எங்க கிடைக்கும்? ஒருத்தன் ரூட்டை மாத்தி விட்டுட்டான். அட, எதுக்கு தம்பி மைசூரு? இதோ இங்க இருக்குது கொடகு. டே கட்டப்பல, தம்பிக்கு பாப்பாவுக்கு வழி காட்டி ரோட்ல விட்டுட்டு வாடா. தம்பி, அந்த தாத்தா பாட்டிக்கு பசங்க இருக்காங்களா? என்ன கேள்வி இது ஃபிகரு? அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. அவங்க ரெண்டு பேரும் வீட்லயும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஏதோ பிரச்சனையால நிறுத்திட்டாங்களாம். ஆனா பாட்டியும் தாத்தாவும் மனச மாத்திக்கல. அவங்க அவங்க அப்பா அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இது வரைக்கும் கல்யாணமும் பண்ணல. அவங்க வெளியில தான் இப்படி, ஆனா வீட்டுக்குள்ள 2 கட்டில் தனித்தனியா தான் படுத்துப்பாங்க. மாறிடுச்சு. என்னடா இப்படி சொல்ற? அதெல்லாம் ரொம்ப பழசு பிரதர். அதுக்கே புதுசா நினைச்சு ஃபீல் பண்ற. நீங்க ஊருக்கு போங்க, நான் வரேன். டேய் டேய் டேய், இருடா, இந்த வச்சுக்கோ. ஏய்,
என்னடாச்சு? ஒன்னும் இல்ல பிரதர், நீ முன்னாடி சொன்னீங்க வீடு அப்பா அம்மா அது இதுன்னு, அதெல்லாம் எனக்கே தெரிஞ்ச விஷயம்தான், ரொம்ப பழசு. ஆனா நீ இப்ப பண்ணிய இது புதுசு பிரதர். உனக்கு மட்டும் இல்ல, யாரும் இருந்தாலும் இந்த மாதிரி உதவி செய்வேன். காசு கூட கையில படாம போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம இட்லி கடை பாட்டி போடா காட்ட பையிலன்னு கையில கிடைச்சதை வச்சு தூரத்துல இருந்தே அடிப்பாங்க. ஆனா என்ன இந்த மாதிரி யாரும் தொட்டதே இல்ல பிரதர். சொல்ல தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வரேன், வரேங்கா. சொல்றேன். ஓகேடா ஓகே. இருக்கிற ஏரியா விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அவர் உங்களை கூப்பிடுவாரு. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனிமே எல்லாம் ஜாலிடா. ஓ அழகு, என்ன அவசரப்பட வைக்கிறது. அடியே அங்க பாரு, புருஷன் இருக்கும் போது அந்த பொண்ணு பொட்டு கூட வைக்காம இருக்கிறா. அடி போடி, இந்த காலத்துல எந்த பொண்ணு பொட்டு வைக்கிறா, புருஷன் மதிக்கிறா? இந்த டவுன்ல ஒரே ரூம்ல ஆம்பளையும் பொம்பளையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாமே, அப்படி இருக்கோ என்னவோ, யாரு கண்டா? மல்லி குண்டு மல்லி, இடுப்ப என்ன இத்தனை மழை வச்சிருக்கிறவா, யூட்டன் அடிச்சா கூட முடியலையே. அங்க பாருடி, இருட்டத்துக்கு முந்திய கதவை இழுத்து சாத்துறோம். இங்க பாருப்பா, ஊதா கலர் சட்டை தம்பி. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாதியா இல்ல வேற வேற ஜாதியா? ஆமா வேறதான். தம்பி ஊரகர விட்டு ஓடி வந்துட்டீங்களா? பாட்டி பாத்துப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஓடி வந்ததுக்கு ஊரே கொளுத்துற போறாங்கப்பா. ஐயோ பாட்டி, இந்த கிழவிங்க தொல்ல தாங்க முடியல. என்னப்பா தம்பி, என்ன சூ சூன்னு மந்திரிச்சிட்டு இருக்கா? அவனை சொல்றீங்க, அங்க பாரு அந்த புள்ள டவுசரை பாரு. என்னமா பாப்பா, உன் டவுசர ஒழுங்கா பாத்து போடு, பையன் மந்திரிச்சு ஓடிற போறான். பாட்டி நீ முதல்ல உன் டவுசர ஒழுங்கா போடு. என்ன நீ சும்மா இருற? உங்க பாட்டி எப்படா டவுசர் போட்டுருக்குது? நீ போட விட்டாதானே. பை நா, பை 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 பை. Bye bye. Hello sir, நான் ரமேஷ் சாரோட டிரைவர் பேசுறேன் சார். நான் வந்துட்டே இருக்கேன் சார். சரி, இன்னும் 2 to 3 hours அங்க இருப்பேன். நீங்க இருக்கிற இடத்தை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க சார். Hello Jasdal. Yes ma'am. I won't call taxi numbers in and around Mysore. Oh sure, we'll leave you a message soon. Thank you. Call taxi வேணும், கூர்க் போணும். ஒரு கால் டாக்ஸி கிடைக்காதா? கிடைக்காத, எப்படி கிடைக்கும்? கிராமத்து ரூட்ல டிராவல்ஸ் கால் டாக்ஸி எப்படி கிடைக்கும்? அது பாயிண்ட். நீங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு சம்பளம் தர கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறீங்களோ? ஏன் கேக்குறேன்னா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாந்தி எடுக்கிற அளவுக்கு வருமானம் வர்றதுனால உலகமே வளர்ந்துருச்சுன்னு ஒன்னா நின்னு ஊழ விடுறீங்க. அப்பா சாமி அம்மா தாய, நீங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் இன்னும் வளரல ஐயா, வளரல. இன்னும் பஸ்ஸே வராத ஊரு, பாலம் கட்டாத ஊரு, கரண்டே இல்லாத ஊருன்னு ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் எவனுக்கு தெரியுது? செம ஆப்புன. நீங்க ஏசில வேலை பாக்குறதுனால வெளியில வெயிலே அடிக்கலன்னு அர்த்தமா? எப்பா சாமிகளா, ஏசியில விட்டு வெளியே வாங்கடா, யதார்த்த உலகம் இங்கதான் இருக்கு. சூப்பர் கலகிட்டீங்க, சூப்பர். தேங்க்ஸ். என்னப்பா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணனும், கூலிங்கா ஒரு பீரை விட்டுருக்கேன், ஏதோ பொண்ணுக்குன்னு கிடைக்குமான்னு இந்த ரூட்ல வந்திருக்கிறேன் நானு. கவலையை விடு, இந்த மாமா கிட்ட வந்துட்டேல, இயற்கை மசாஜ்ல இருந்து தந்திரா அகும்பந்திரா அக்கு பஞ்சிரா மனுக்கிரகா பொடிந்திரான்னு மூலிகை மசாஜ் பண்ணி கூலிங் பண்ணிடலாம். இந்தா
ஒரு வாரம் தாங்க போல இருக்க என் கார காணா பின்ன ஆயுர்வேதத்தையும் காணா காண்டத்தை கையில குடுத்துட்டு கண்டதையெல்லாம் சொன்னானே இப்படி என் காரையே கடத்திட்டு போயிட்டானே இப்ப நான் எங்க போய் தேடுறது டேய் ச்சே இந்த டிரைவர் வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உயிர் எடுக்கறானே What are you doing? I want Talal. Ugh!
கூர்கின்றது ஒரு ஊரோட பேர் இல்லை, ஒரு பெரிய ஏரியாவோட பேர். இதை குடகுன்னு சொல்லுவாங்க. கன்னடமும் கூர்கு மொழியும் பேசுகிற மக்கள் பெரும்பான்மையாக இருக்க இங்கே திபெத் மக்கள் மட்டுமே இருக்க ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊரில் காய்கறி கடைக்காரங்கள்லேருந்து டீ கடைக்காரங்க வரைக்கும் எல்லாருமே திபெத் மக்கள் தான். இங்கே இருக்க புத்தர் கோயில்கள் ரொம்ப பிரபலம். இது மட்டும் இல்லாமல் இந்த கூர்கில் ஒரு ஊர் முழுக்க முஸ்லீம்கள், ஒரு ஊர் முழுக்க மலையாளிகள்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களும் தெலுங்கர்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த கூர்க் ஒரு குட்டி தென்னிந்தியா. தேங்க்யூ. பார்க்கும் பார்வையில் லாலோலங்க கோடு போடுற
போற இந்த நேரத்துல வா. எனக்கு கம்பெனி யாரும் இல்ல, நானும் வரேன்டி. அவன் கூட இருக்க இதாண்டி டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் டி. ஏய் என்னடி டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. சாரி டி, உன்ன விட எனக்கு அவன் தான் முக்கியம். சரி போய் தொல. போலமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படி என்ன அவசரம் உனக்கு? யா அவசரம் எனக்கு? கம்பெனிக்கு யாரும் இல்லையா? நான் நல்லா வாசிப்பேன், மொட்டை மாடிக்கு போலாமா? அடிங்க, அடிக்கிறது இல்ல செல்லம், வாசிக்கிறது. அடச்சி போடா. ஏய் எனக்கு போர் அடிக்குது, வெளியே போலாமா? டேய் கேக்குதாடா, போன் எடுத்து ஒழுங்கா காதுல வைடா, லூசு பக்கி. ஏய் வாடா என் கூட, வெளியே போலாம். என்னடா ஆச்சு எனக்கு? உன்னை எப்படி எனக்கு திடீர்னு பிடிக்க ஆரம்பிச்சது? அதுவும் தனியா வெளியே கூட்டிட்டு வர அளவுக்கு? ஏய் எரமா மாடு, ஏய் உன்னதாண்டா ஊமக்கட்டம் பள்ளி ஆந்த. என்னடா உனக்கு அவ்வளோ ஈகோ? ஒரு பொண்ணு வெளியே போலான்னு கூப்பிட்டா வரமாட்டியா? வந்தாலும் பேச மாட்டியா? டேய் உன்னை எதை கூப்பிட்டேன்னு தெரியுமா? டேய் இப்படி பேசாமலே வந்தேன்னு வை. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 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 குடுப்பேன்னு பாத்தியா? குடுக்க மாட்டேன்டா. ஒரு நாள் குடுக்க தானே போற. ரமேஷ் கரியப்பா போச்சே. மச்சான் சூப்பரா. உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். சீக்கிரம் உன்னோட பார்ட்டியை வைடா. அட நீங்க வேற சார், அந்த பிசாசு நிச்சயதார்த்துக்கே வரல. ஒரு சின்ன கரெக்ஷன் மச்சி. என்ன? அவ பிசாசு இல்ல, தேவ. ஓகே, எல்லா பொம்பளைகளும் கல்யாணத்துக்கு முன்னாடி தேவதையத்தான் தெரிவாங்க. ஃபேக்ட் மச்சி. ஆனா கண்டினியூ கண்டினியூ. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சரி மேட்ருக்கு வா. தலைக்கு மேல பாதி ஒன்னாவே இருந்திருக்கீங்க, அதுவும் ரூட்டு மாறி போய் ரெண்டு நைட்டு ஒன்னாவே இருந்திருக்கீங்க. என்ன ஸ்பெஷல் மச்சி? அவளை பத்தி வேணாம் மச்சி. ஆமா ஆமாண்டா, நீ சொல்றத நாங்க நம்பணுமா? இவங்க கூட எல்கேஜிலேருந்து ஒன்னா படிச்சிருக்க மச்சி. இவன் படிக்கிற ஸ்கூலை அவளுக்கு பிடிக்காது, அவ படிக்கிற ஸ்கூலை இவனுக்கு பிடிக்காது. ஆனால் பிளஸ் டூ வரைக்கும் ஒன்னா தான் படித்தாங்க, அதுக்கப்புறமும் காலேஜும் ஒன்று தான். அவளை ஏன் ஏதோ இப்போ இன்டர்வியூவில் இவன் பெங்களூர் பிரான்ச் வேணும்னு கேட்டான், அவ மும்பை பிரான்ச் வேணும்னு கேட்டான். ஆனால் இப்போ ரெண்டு பேருமே ஒரே பிரான்ச்சில். அது அப்படிதானே மச்சி, எது வேணா வேணாங்கிறமா அதுதான் வரும். அதுதானே விதி. எப்படிடா இதெல்லாம் மொத்தம் டிராவல்ல ஒரு கிசு கூட வாயில? ஐயோ அது இல்லாமல மச்சி. மச்சி கொடுத்தாரடா இச்சு. ஐயோ சும்மா நச்சு நச்சுன்னு கொடுத்தா. ஃபர்ஸ்ட் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் நெஞ்சில குடுத்தா வச்சு, அப்புறம் திருட்டு ராஸ்கர்.
உனக்கு நாங்கெல்லாம் முத்தம் கொடுத்தனடா சொல்றா சொல்றா. வேண்டா, என்ன நடந்துச்சு இப்போ? ஹே சொல்றா. இல்ல நான் சொல்ல சொல்றா சொல்றா. அப்படில நான் சொல்லடி. சாரி சொல்லல. சாரி சாரி, நான் அப்படில சொல்லல. இப்போதானடா சொல்லி அசிங்கப்படுத்துனே. சாரி சாரி, நான் போதல் ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏதாவது மாட்டுமா? ஆஹா, பணம் எந்த பேக்ல இருந்து எடுத்தேன்? இதுல போட்டா நமக்கு என்ன? திருட்டு பயலே, கூடவே நான் நாயா வரணுங்கிறதுக்காக என் ஏடிஎம் கார்டை திருடி வச்சுக்கிட்டு தெரியவே தெரியாத நடிச்சாடா? ஐயோ சத்தியமா, நான் அப்படிலாம் பண்ணல. அது என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ப்ளீஸ் நம்பு. பொம்பளை உன் கூட வரணுங்கிறதுக்காக எத வேணாலும் செய்வியாடா நீ? நீ எல்லாம் என்ன ஜென்மோடா பிறந்த? என் பொறப்ப பத்தி அடி பேசுற? இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னடி பேச்சு? என் மூஞ்சில முடிக்காத, போடி. ஆயுசுக்கு உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், போடா. என்ன வெயிட்டிங் லிஸ்ட் 256 வரைக்கும் இருக்கான், கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்கிறான். ஏய் விடு கார்த்திக், நான் பஸ்லே போய்க்கிறேன், பட் அவனுக்கு முன்னாடி நான் போகணும். ஓகே, நான் கிளம்புறேன். என்னடா சமாதான உடன்படிக்கை குழுவா நீங்க? ஏன்டா நீ இப்படி பேசுற? அவளுக்கே அவ்வளவு இருக்குன்னா நான் என்ன இழிச்சவாயினா? டேய் தனியா போறன்றடா. போட்டும், போய் சாகட்டும், நான் யாருன்னு அவளுக்கு தெரியணும். நீ எப்படி போக போற? ஹேய், அவளுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருப்பேன். எப்படிடா? இப்படிதான். பாய், சீயா. என்னானதோ எல்லாம் இங்கே கொண்டாடுதோ நெஞ்சம் இங்கே நெடுஞ்சாலை மேலே இருவோரும் நிற்கும் மரமாகி போனால் உறவென்பதேது கண்ணாடி தானோ யாவும் இங்கே தூளாகுமோ எல்லாம் அங்கே நெஞ்சம் ரெண்ட இங்க பாரு, சொல்லி சிரிக்கிற சந்தோஷத்தை நீயும் கேளு. எனப்பட்டு பக்கத்தானே ஈகோபப்படச்சான், எனங்காட்டு பூக்கள் ரெண்டும் புதிர் போடுதே, விளையாட்டு மேகம் போல காத்தோட வேதச்சான், வசப்பாட்டு மலையாள தேசத்துக்கு என்ட்ரியா? சார் நான் தான் சார்
நான் இப்ப தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், இனிமே தாண்டா கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே கெடுத்துட்டியடா. ஹலோ, இப்ப பேசலாம். உன் பேர் என்ன? ஸ்ருதி. என் பேரு தியா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். பிஸ்கட் வேணுமா? வேணாம் வேணாம், நீ சாப்பிடு. ஆகாட்டு. அம்மா, நீ டெய்லியும் பெட்ல உச்சா போவியா? நான் டெய்லியும் பெட்ல உச்சா போவேன். தியா, அதெல்லாம் ஏழு பேடமா? அவங்க அப்படிதான். அதை விடு. சரி, நீ லவ் பண்ணறியா? இல்லையே. அச்சச்சோ, அட்லீஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. அடி பாவி, பாய் ஃப்ரெண்ட் இல்லாத பொண்ணு, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத பையனு. டம்மி பீஸ். காவிரி பிரச்சனை காரணமாக குடகு, மாண்டியா மற்றும் மைசூர் பகுதிகளில் கலவரம் வெடித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுக்குள் சார், நான் ஊட்டி போகணும். எங்க போனா பஸ் கிடைக்கும்? காவேரி பிரச்சனைல பஸ் போகவர்த்தா சரியா சொல்ல முடியாதம்மா. நாளைக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நிச்சயமா எனக்கு பஸ் கிடையாதம்மா. ஓ மகா, தமிழ் உடுக ஓப்பிளையில் வந்து தமிழ் மாத்தாடுதா? இது நீவு தமிழ் ரிப்போர்ட்டரா? இல்ல இல்ல, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, சாதாரணமான பொண்ணு. நோடா கிங்க காணாத இல்ல. என்னது? ஏய், யார கித்ரேனோ பண்றா? தக்கோல் ரயோல். என்ன இது? வந்து உடிக்கத்ர கல்ற மாடிதில. அண்ணா, ஆ உடிகி தமிழ் மாத்தறதேனா? பேசட்டோ, அது உங்க தாய் மொழி. பாசை வச்சு தான் மனசுல பிரிச்சு பாப்பீங்கன்னா உமேனுக்கு என்ன பாசா என்ன ஏனோ. தண்ணி உனக்கு தேவை, அவங்களுக்கு தேவை. அதுக்காக தமிழ்நாடு கண்ணெடுத்து அடிச்சுட்டு எல்லாம் சரியாயிடுமா? நம்மளை அடிச்சுக்க தூண்டா பதவி அறிவுறுத்தவனுங்க. அவங்க கிட்ட காட்டணும் நம்ம கோவத்தை. அப்போ அவங்க கட்டுறது முட்டாள் தரணும். இதோ இவனை கண்ணாபுரத்தில் படுத்த ஒரு தமிழ் டாக்டர் தான். பார் வந்ததும் அவரை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி வந்தானே. உங்க அப்பா தமிழ்நாடு கோயில் கிட்ட கடலை கொடுத்தாப்போ மொத்த பேர் வளர்த்துறாங்களா? அப்ப எடா போச்சு, நான் தமிழ்நாடு கண்ணெடுற வேறுபாடு. ஆ, நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம் அடிச்சுக்க உண்டா கை கொடுத்து நின்று பார்த்தோம்னா மொத்த இந்தியாவை நம்ம கீழே இருக்கண்டா. சே, நீ வாமா, பயப்படாத, நான் உன்னை பசத்தி விடுறேன். அப்பா தேவரே, ஆ உடுகி தப்பிச்சு கொண்டுது. எப்படியும் பார்த்து நாளைக்கு தான் வரும். அதோட என் வீட்டில் வருமா? ஆமா. இவனா? ஐயோ. ஓ, அந்த கதையில வர பொண்ணு நீ தானாமா? உங்க கதை பூரா எனக்கு தெரியுமா. எப்படின்னு பாக்குறியா? தேங்க்ஸ் சார். ஓ, மலையாள தேசத்துக்கு என்ட்ரியா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு சேச்சி. எந்தா சேச்சி? வரும் வரும். எந்த பரையமோனே? உங்க ஊர்ல மட்டும் பொண்ணுங்களே, நயன்தாரா, மீரா, ஜாஸ்மின், நசரியா, அமலா பால்னு ஷைனிங்கா பெத்து அனுப்புறீங்களே, எப்படி? மோனுக்கு அவசியம் அறியணுமோ? ஆசையா இருக்கு. சரி வா, காணிச்சு தரம். ஓகே. உனக்கு யார் வேணும்? ஏய் பிள்ளைய ரொம்ப மறக்காதீங்க. மூஞ்சில முத்தம் கொடுத்ததெல்லாம் அழிச்சுட்டிய. கொஞ்சம் மேல தொக்கு தூண்டிட்டு போயே ஊருக்கா போடவை மூடு. நீ இதுல படுத்துக்கோமா, வண்டி மேல வேணாம், அது உனக்கு வசதியா இருக்காது. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் மேலேயே இருந்துக்கிறேன். ஆ,
நான் தான் சொன்னலம்மா உனக்கு இதெல்லாம் சரியா வராதுன்னு. இறங்கி கீழே போய் படுத்துக்கோமா. போலாமாமா? போலாம். அண்ணே ஒரு பாட்டை பாடு. அட சும்மா இருப்பா, அதுல நம்மளும் சரியா வராது. ஏண்ணே கீரவங்க மட்டும் தான் பாடணுமா? பொண்ணு மாதிரி ஆளுங்களாம் பாடக்கூடாதானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தம்பி போயிடு தனுசா லீடரு. அப்புறம் என்ன அவுத்து விடு. வண்டாள மரத்து காடு வண்ணமுத்து ஒழுகும் காடு தங்கம் விளையும் காடு தக தகனு மின்னும் காடு பெண்டு பிள்ளையெல்லாம் பிரியம் வளர்க்கும் ஊரே உண்டு வளர்ச்சி உறங்கி உன்னதமா ஒசரும் பாரு. ஏசிப்பா போட்ட மைனரு ஜிம்மிக்கு போட்ட பெண்டிரு சேர்ந்து நின்னா கலக்குது ஜிகி ஜிகின்னு சொல்லிக்குது. ஏசிப்பா போட்ட மைனரு ஜிம்மிக்கு போட்ட பெண்டிரு சேர்ந்து நின்னா கலக்குது ஜிகி ஜிகின்னு சொல்லிக்குது. ஓவல போல பொம்பள சுருட்டி வப்ப மனசத்தா ஓகைய போல ஆம்பள கசிய வப்ப நினப்பத்தா ஆணும் பொண்ணும் நடுவுல எப்பவுமே நெருப்புத்தான். மண்ணு மேல காதலு பொண்ணு மேல காதலு பூமி எங்கும் வாழுதே இஷ்டம் போல காதலு இளமையில காதலு தூண்டுகோலு ஆகுது முதுமையில காதலு ஊன்றுகோலு ஆகுது கதை கதைய காதல் காத்தோட வாழுது மூச்சில் போட்ட மைனரு ஜிமிக்கு போட்ட பெண்டிரு சேர்ந்து நின்னா கலக்குது ஜிகி ஜிகின்னு சொல்லிக்குது. களவு போன வீட்டுல கதவு ஜன்னல் இருக்குண்டா காதல் வந்த மனசுல என்ன மிச்சம் இருக்குண்டா எட்டு போட்டு காட்டுண்டா ஏழு போட்டு காட்டுண்டா கொஞ்சம் நாம சொதப்புனா ஏழறையா ஆகுண்டா கூட்டி வச்சா காதல் வழியாக மாறுண்டா போட்டோட சேர்த்தா காதல் வழிகாட்டி ஆகுண்டா தாய்ப்பாலும் காதலும் தான் ரொம்ப சுத்தண்டா. போட்ட மைனரு ஜிம்மிக்கு போட்ட பெண்டிரு சேர்ந்து நின்னா கலக்குது ஜிகி ஜிகின்னு சொல்லிக்குது. இதோ தெரிந்து பாருங்க பெரிய பங்களா, இதான் என் அரண்மனை. ஆமா வாங்க தம்பி. போதுமா தம்பி. நல்லா கவனிமா சாப்பிடுப்பா. சரி வைப்பு சமையல் சூப்பரா பண்ணுவாப்ல. சாப்பிடுமா கூச்ச படமா சாப்பிடுமா. பால் தோ வந்துட்டேன் சாப்பிடுங்க. தோ பால் வாங்கிட்டு வந்துடுற. அம்மா கொஞ்சம் ரசம் வேணுமா? அம்மா கொஞ்சம் ரசம்மா.
அம்மா கொஞ்சம் ரசம் இருந்தா. அம்மா தம்பி கொஞ்சம் ரசம் ஊத்துமா, ரசம் ரசம். தப்பா எடுத்துக்காதப்பா, என் பொண்டாடிக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுப்பா. இவன் என் தாய் மாமா பொண்ணுதான், தமிழ்நாடு தான் இவனுக்கும், நான் தான் கிராச்சி. அம்மா தமிழ், அப்பா கன்னடம். ஈரோடுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எங்க அம்மாவும் எங்க அப்பா உசார் பண்ணிட்டாரு. நிஜமாப்பா. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க அம்மா சொந்த ஊருக்கு போனதே இல்லை. அப்பப்ப வீட்டை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு காரணம் கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு நாள் நான் கிளம்பி எங்க அம்மா ஊருக்கு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையும், வாய் பேச முடியாத அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோமோ நினைச்சு எங்க மாமா கலங்கினதையும் பார்த்தேன். அடுத்த நிமிஷமே, மாமா நான் இருக்கேன்னு என் அழகியோட கைய பிடிச்சேன். இவ வந்ததுல இருந்துதான் என் வாழ்க்கையை சூப்பரா இருக்குப்பா. இவ தான்ப்பா எனக்கு எல்லாமே. இவ பேச முடியாதவ இல்லப்பா, எனக்கு புரியற மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்கிட்ட நிறைய பேசுவா. இதோ பாருங்க, சண்டை வந்தா இப்படி அடிக்கடி கடிச்சு வர வச்சிருவா. எங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளமா எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க. என் பையனும் என் பொண்ணும் பெங்களூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் எங்க போனாலும் வேலை முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா இவன் கூட இருக்கதான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்ப்பா. இப்படிதான் அப்பப்போ வந்து கையை பிடிச்சிக்குவோம். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க ரெண்டு பேருக்குமே கண்ணு கலங்கிடும். இந்த கிறுக்கு பையன் இவளுக்கு புருஷன் இல்லையா, சாமின்னு சொல்றான். இவ கிடக்குறான், ஆனா இவதான் என் உசுறு. நிஜம்தான், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இவளால பேசவே முடியாது. இப்படிதான் வாழ்க்கை, கரடு முரடதான் இருக்கும். ஆனா அதான் அழகு. ஆம்பளை வாழ்க்கையில பொம்பளையோ, பொம்பளை வாழ்க்கையில ஆம்பளையோ வர்றதுன்றது வாழ்க்கை இல்ல, வரம். என்ன சேலம் சொல்ற, சரிதானா? பஸ் வந்துரும், பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களை பார்த்தது சந்தோஷம்பா, ரொம்ப ஹாப்பிப்பா. எங்களுக்கு உங்க நினைப்பு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும்பா. நேரம் ஆச்சுன்னு பஸ்ஸை காணாம இவ ஒருத்தி அட லூசு, நீ ஏன் இப்படி வாங்க ஓடி வர? இவ எப்பவுமே இப்படிதான்பா. பிள்ளைங்க காலேஜ் லீவ் விட்டு ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இப்படிதான் ஓடி வருவோம். ஏன்ட்டு இப்படி ஓடி வரணும் கேட்டா பிள்ளைங்க பொருளை கண்ணில் பார்க்கணுமா? உங்களையும் தான் சொந்த பிள்ளையா தான் பாத்துருக்காப்பா. நல்ல பொண்டாட்டிப்பா எனக்கு. தமிழ்நாட்டுக்காரங்க ரூட்டு தெரியாது, போற வழியில் ஹைவேஸ்ல இறங்கி விடுங்க சார். பாத்துங்க சார். சரிப்பா. போட்டுங்க. ஹலோ, நிறுத்து. யார் நீ? தெரியல. நான் யாரு? இப்ப மட்டும் பயணம் முடிக்கிற, அப்ப வாய பிறந்த. நேத்துதான் நிச்சயதார்த்தம் ஆனிச்சு எங்களுக்கு.
சரி, என் பொண்டாட்டியே வரப்போறவ கூட கொஞ்சம் சிலுமிசம் பண்ணலான்னு வெளியே கூட்டிட்டு வந்த இடத்துல சண்டை. ஆயிரம் சண்டை வரும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள, அதுல இவங்க இதுக்கு உள்ள போது ஓவரா பேசணும். நானும் இவளும் நானும் இவரும் பஸ் மலை ரூட்ல போது ஹைவேக்கு போறவங்க லோக்கல் இறங்குற இறங்க வாச்செல்லாம். நான் உன்ன ஓவரா பேசிட்டேன்ல. நானும் தான். நான் பேசுனது எதுக்கு தெரியுமா? தெரியும், இதுக்கு தான். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடு சொல்லவா? சிண்டெக்ஸ் தான் காலி. என்ன சொகண்டா, என்ன வச்சு செம டென்ஷன்ல இருக்க போல? அது அப்படிதான் வச்சு. ஸ்கூல் பசங்கள ஒருத்தன் எந்திரிச்சு விரல காட்டினா வரிசையா ஒவ்வொருத்தனா எந்திரிச்சு மிஸ் மிஸ்ன்னு விரல காட்டுவானுங்க. ஒருத்தனுக்கு வந்தா போதும் ஊருக்கே வந்துடும். பின்னாடிதான் அந்த இடம் இருக்கும் மச்சி. அங்க ஃப்ரீயா ஜாலியா ஹாயா போலாம். எனக்கு என்ன மச்சி வந்துச்சு, கடைசியில ஊம் பேண்ட் தான் நினைய போகுது. ஒண்ணுக்கு போறதுல கூட உனக்கு ஏன் மச்சி இவ்வளவு ஈகோ? சரி மச்சி, போன் டாப் அப் ஏகிறது, வச்சுட்டா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஆத்திரத்தை வேணா அடக்கலாண்டி. ஆனா கூட பண்ணி உனக்கு எல்லாம் உச்சா போயிட்டே இருக்கிற மாதிரி லூஸ் கான்டாக்ட் ஆயிடணும். திருட்டு பைய பார்த்தாலும் பாப்பான். ஐயோ, மாடு விழுந்த பள்ளத்துல ஒரு பொண்ணு விழுந்துருச்சு, எல்லாம் ஓடி வாங்கடா கயிறு எடுத்துட்டு. போட்டிருக்கு கல்யாண கட்டின புள்ளனா இதெல்லாம் போட்டிருக்காதுல்ல? இன்னைக்குதான் பொம்பளையும் ஆம்பளையும் காடு காடா ரோடு ரோடா சுத்துறாங்களே. ஆமாண்டி, இந்த டிவி எல்லாம் கூட பாத்துருக்க, பாம்பெல்லாம் புடிச்சு திங்குறாங்க. இந்தாப்பா பாப்பா, நீ பாம்பெல்லாம் பிடிப்பியா? இல்ல இல்ல, பிடிக்காதா பிள்ளடி? இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல வேணாம் தம்பி. பாப்பா வேணான்னு சொல்லாதீங்க, இது சாமிக்கு வெட்டின கடாக்கறி கோழிக்கறி குழம்பு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எப்படி அமுக்குறா பாரு, ஓசியில கிடைச்சோடனே. என்ன வெள்ளையா இருக்கடா இந்த அக்கா, கட்டினா இந்த மாதிரி பொண்ணுதான் கட்டணும். டேய், பண்ணி கூட வெள்ளையா தாண்டா இருக்கும். என்ன பின்னாடிதான் குளிக்கிற இடம் இருக்கு, போய் மாத்திக்கிறதா மாத்திக்கமா. ட்ரெஸ் காணும் எங்க போச்சு? Mm-hmm.
வெயில் நேரத்துல அரை வயிறு பழைய சோறு பொழுது சாஞ்சா சீம சரக்குன்னு கல்லு சரக்கு கரிசோறுன்னு வாழ்ந்தாதான் வாழ்க்கை சும்மா கம கமன்னு இருக்கும். அப்படி போடு தலைவா. சரிண்ணே நான் வரட்டுமா பாத்துக்கோங்க. என்னம்மா உனக்கு கூட்டர் பாட்டில் வேணுமா? ஹலோ வாட்டர் அடிச்சா குபீர் குபீர்னு சிரிப்பு தான் போற. நீ என்னம்மா கோபப்படுற? அடிச்சி போயா. Ah.
ஊருகா ஆஹா, எவ்வளவு காஸ்ட்லியான சைட் டிஷ் இருந்தாலும் ஊருகா ஊருகா தான். சருகு ஹோட்டல காணும், பௌர்ணமி கூட இல்லையே, வாதி அது போக விழுந்தும் நீ தப்பிச்சிட்ட, ஆனா பாவம் மச்சி அந்த மாடு செத்துருச்சு, ஆனா நீ பிச்சைக்காரி பொலஸ்டேடி போ. எங்க போக போற? எங்க போற? ஓடி. இருந்த சரக்கு காலிப்பட்ட. ஐயோ ஐயோ, விட்டுங்க, என்ன விட்டுங்க. அவங்க திருவிழா சாலையா கரைக்கிறதுக்கு ஓடுறாங்க. நல்லா வந்துட்டியா? என்ன வேகமா ஓடி வந்த, கிக் பாக்ஸிங் தெரிஞ்சு என்ன செய்ய, கிக்கே இல்லாம போச்சு. கைப்பொட்டியா நீ மேல கைப்பொட்டியா? பேடா பா. மைசூரோட பக்கம் வந்துருங்க. ஆ சரி. என்ன கல்யாணம் ஆகாமலே குடும்பம் ஆக்கிடுவோம் மாமா பையன். Help me!
சத்தியமா இது சீன் இல்ல. உன்கிட்ட சீன் போட்டு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்ல. 6 வயசு பொண்ணா இருந்தாலும் 60 வயசு கிழவியா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா சம்பந்தமே இல்லைனாலும் வந்து நிக்கிறவன் தான்டி ஆம்பளை. நான் மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். இது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பழசுதான், ஆனா இதுதான் நிஜம். படுகொலையே இது, பரவசப்படுகொலையே. கண்கள் திறக்கல, தேகம் அசையல, பேச தெரியல அன்பே. நெஞ்சம் துடிக்கல, சித்தம் தெளியல, சித்து முடியல அன்பே. ஐயோ ஐயோ, இது மெய்யோ பொய்யோ? ஐயோ ஐயோ, துயோ முயோ. பரவசப்படுகொலையே இது, பரவசப்படுகொலையே. கண்கள் திறக்கல, தேகம் அசையல, பேச தெரியல அன்பே. நெஞ்சம் துடிக்கல, சித்தம் தெளியல, செத்து முடியல அன்பே. சுகமாய் நீழுதே, கண்கள் உனியே காதல் வந்து மோதி சாய்கின்றனே.
மோதுதே. மின்னல் ஒன்று என்னுள் வந்து என்னை கைக்கின்றதே. வார்த்தை ஒன்று புது வார்த்தை ஒன்று ஜதியாய் மாறுதே. இந்த காதல் புயலை போல உயிரை வளைக்கின்றதே. இன்று சித்தந்தெளியல செத்து முடியல அன்பே. ஐயோ ஐயோ இது மெய்யோ பொய்யோ. ஐயோ ஐயோ நெஞ்ச கொள்ள குய்யோ முய்யோ. அப்பா அப்பா தேங்க்ஸ் பா. உன் பேச்சு கேட்காதுக்கு சாரி பா. நீ சொன்னது கேட்காம அடமெண்டாவே இருந்திருந்தா அம்மா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிருப்பேன் பா. அப்பா ஹலோ ஹலோ ஹலோ. ஆ அம்மா சொல்லுடி. வாவ் சூப்பர் பேர். ஹாப்பியா இருங்க ரெண்டு பேரும். என்னடா திமிரா, பொண்ணுங்க நாங்க உங்க பின்னாடி வரணுமா? அது பசங்களோட கெத்திடி. ஓவரா பண்ணாதீங்கடா. ஆனாலும் எல்லாமே எங்களுக்கு ஃபேவரா தாண்டி நடக்கும். போடா இவனே. போடி இவளே. அப்ப லாரியில அடிபடாம இழுத்தப்ப உதறிட்டு ஓடுன. இப்ப மட்டும் என்னடி உதறிட்டு போ. அது அப்போ இப்போ இப்போ இதுதான் இது மட்டும்தான். ஏய் நான் உனக்கு கேக்கட்டா? கேளு. என்ன உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப. உங்க அம்மா தங்கச்சியை விட அதிகமா பிடிக்குமா? ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களாடி. காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் பண்றவனுக்கும் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கவே கூடாதா? ஏய் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும். ஆனா என்ன ஆனாலும் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இனி லைஃப் ஃபுல்லா உன் கூட என்ஜாய் பண்றதுதான் என் வேலையே. அப்புறம் சாகுற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். உன் கைய புடிச்சுக்கிட்டே செத்து போகணும் அவ்வளவுதான். பிகாஸ் ஐ லவ் யூ கிருஷிக். ஐ லவ் யூ சோ மச். சொந்தக்காரன்னு ஒருத்தன் நான் இங்க இருக்கேன், என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை உனக்கு கட்டி வைப்பாங்க, நீயும் கட்டிப்பியா? அவன் என்னோட மாம சொத்தை அனுபவிப்பான், அத பார்த்து நான் வாயில விரல வச்சுக்கிட்டு அச்சத போடணுமா உங்களுக்கு? ஓவர் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் என் உடம்புக்கே ஆகாது. எனக்கு கிடைக்காத நீ அவனுக்கு மட்டும் கிடைக்கணுமா? அதாண்டி ரெண்டு பேரையும் போட்டேன். போங்க மேல மேல போய் மேலேயே உங்க போட்டோவை அப்லோட் பண்ணுங்க. யாரி வந்து ஓடு ஓடு ஓடு. நெஞ்சு கொதிக்குதே, விம்மி வேதும்புதே,
செஞ்ச பாவம் என்னதான். பாசம் நுழைஞ்சதே இர கண்ணில, காதல் நனைஞ்சதே காரமுள்ளில, வானம் கிழிஞ்சதே அசனஞ்சில, பாதி உடைஞ்சதே ஐயோ. சேர்ந்து போன கால் தடம் அழியவில்லை இன்னுமே, பார்த்து வந்த பூக்களும் முதிரவில்லை இன்னுமே. பாதை தீர்ந்திடுமோ, பயணம் ஓய்ந்திடுமோ, தெய்வம் அழுதிடுமோ, தீமை ஜெயித்திடுமோ, எல்லா நடக்குமோ, ஜென்மம் நிலைக்குமோ, அந்த மரணம் தோற்று ஓடுமோ, மூல நரம்புல சேத்த ஞாபகம் மூலம் போடுமே, எந்த நேரமும் காதல் மரத்துல பூத்த பூவல வெண்ணி தூவுமோ அந்த மேகமும் ஐயோ. சார் சார், அவங்க உசுருக்கு ஒன்றும் ஆயிராதுல்ல, எப்படியா காப்பாத்திருவீங்கல்ல? எனக்கு என்னையா தெரியும், இப்பவே ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்கு, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஐசியூவில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏங்க என்னங்க, நான் பதறி போய் பேசிக்கிட்டு உங்க வீட்டில் பொறுப்புலாம் பேசிட்டீங்க, அவங்க உசுருக்கு ஏதாவது ஆச்சு? என்னையா செய்வே, என்ன என்னையா செய்வே, உங்களுக்கு ஒழுங்காக வாழ தெரியாம வம்புழுத்துட்டு வந்தா டாக்டர் என்னையா செய்வான்? ஆ ஒன்னா டாக்டரை மாற்றிடுவீங்களா? ஐயா கோச்சுக்கிறாதீங்க, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தானே எங்களுக்கு கடவுள், உங்களை தவிர வேறு யார்கிட்ட போய் நாங்கள் இப்படிலாம் கேட்க முடியும்? நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பயன்படுத்தி அவங்களை எப்படியா காப்பாற்றுங்கய்யா. சரி அதெல்லாம் விடு, நீ யார், பொண்ணோட அப்பாவா பையனோட அப்பாவா, பின்ன யார் யா நீ? லாரி டிரைவர், ரெண்டு நாளைக்கு முன்னாடி வழியில் பார்த்து பழக்கம், அவ்வளோதான். அட டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். சரிங்க. ஹலோ, அங்க பாத்தியாடா, அவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும், எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடா. சரி வா, டீ சாப்பிட்டு வரலாம். டேய் என்னடா மனுஷன் நீ, உன் யதார்த்தத்தை குப்பல போடு.
நம்ம பிள்ளைங்க சாக கிடக்குறாங்கன்னு சொல்றேன், டீ குடிக்கிறான் டீ. இங்க யாரா சாக நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தான்டா போறோம். முன்னாடியா பின்னாடியான்னு ஏய், என் பிள்ளைங்க என்னை விட்டு சாகாதுங்க. எந்த ஒரு மனுஷனும் சந்தோஷத்தை அனுபவிக்காம சாக மாட்டான். நான் இருக்கேன்டா, வாடா வா வா, வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். சார் சார், அந்த பையனோட அப்பா யார் சார்? இவர்தான். என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க சார். டாக்டர் வாங்க சார். உங்களுக்கு எத்தனை பசங்க? இவனும் என் தங்கச்சியும் ரெண்டு பேர் மட்டும்தான். பொண்ணுக்கு நோ ப்ராப்ளம், பொழைச்சிட்டா. ஆனால் பையனுக்கு தான் பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆனால் தான் பாசிட்டிவ் சைன். ஆனால் பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல. எதுக்கும் சாரி, ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துக்குங்க. சொல்றாங்க அப்பாவுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கண்டா. எனக்கு கல்யாணம் ஆன உடனே முதல்ல ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ வந்து பிறந்த, உன்னை பார்த்ததும் மறுபடியும் நானே வந்து பிறந்த மாதிரி இருந்துச்சுடா. நினைச்ச மாதிரியே நீ வளர வளர எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. அதை பார்க்க பார்க்க எனக்கு ஆயுஸ் கூடுச்சுடா, ஆயுஸ் கூடுச்சு. கிருஷ்ணகா, அப்பா கூட பிறந்த பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் யாருமே இல்லடா. அந்த உறவை நீ தான் கொடுத்த. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும்? எனக்கெல்லாம் சாவே இல்லடா. நல்லா குழந்தை குட்டியோட ரொம்ப நாள் வாழ்வடா. இது நிஜம்டா. நீ என்னை விட்டு போக மாட்டடா, என்ன சாக அடிச்சுட்டு போக மாட்டடா. இல்லடா, பயமா இருக்கடா. அவன் என்ன விட்டு போக மாட்டான்டா. இல்ல போக மாட்டான், போக மாட்டான். இல்ல இல்லடா, போக மாட்டான். கிருஷி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றியா என்ன சார்? அப்ப கல்யாணத்தை பத்திரி கொடுக்க மாட்டீங்களா? டேய் பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாவது ஆளுக்கு ஒரு பத்திரிக்கையா ரெண்டு பத்திரிக்கையா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்க கல்யாணத்துல வந்து அண்ணன் ரெண்டு வாய் சாப்பிட்டு போயிடுறேன்.